என்னோடு இருந்து இவர்கள் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார் என்று அவன் சொல்கிறார். அதே போல தன் சத்துருக்களையும் மன்னிக்கிறவராய் காணப்பட்டார். ஒரு ராஜ்யத்திற்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரே, அந்த ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இன்னைக்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? தேவ ஜனமே, இந்த காலையிலே நம்மை நாமே சிறுதூக்கி பார்ப்போம். ஐயோ சேப்ப போல நம்முடைய முடிவு காணப்படட்டும். ஒரு பரிசுத்தவான முடிவை போல நம்முடைய முடிவு காணப்படட்டும். இந்த உலகத்தில் சரியாய் ஒரு விசுவாசியாய் வாழ்ந்து கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு நடந்தவர்களாய் எல்லா சந்தர்ப்பத்திலும் கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறவர்களாக மன்னிக்கும் சிந்தையுடையவர்களாய் நாம் இந்த உலகத்தில் ஜீவிப்போமானா நாம் நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நாம் எப்படிப்பட்ட சிந்தையோடு இந்த காலவெளியில காணப்படுகிறோம்? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவெளியிலே நம்மை பார்த்து சொன்னார். அவர்கள் தங்கள் முடிவை உணர்ந்து சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்குமே. நல்ல காரியம் எது? தன்னுடைய முடிவை குறித்து சிந்திப்பது. நீ அந்த காரியத்தை சிந்திப்போமா? ஆண்டவரே, நாமத்தினோடு நல்ல பிதாவே. ஆமென்.